ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அகாஷ் டுடேஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜேடிஓ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கட் ஆஃப் போல் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வந்துட்டு நம்ம இந்த கட் ஆஃப் போலில் ப்ரெடிக்ட் பண்ணுறதோட நீங்கள் ஒரு 20 marks இல்லை 10 marks அதிகமாக வரும். பட் ஆனால் நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு கீழே வந்துட்டு வராது. இதுக்கு முன்னாடி ஜேடிஓஸோட கட் ஆஃப் அண்ட் ஜேடிஓட என்ன ஜாப் நேச்சர்ஸ் எல்லா வீடியோஸும் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். ஸோ இப்போது அந்த அஃபிஷியல் கீ பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த கூகுள் ஃபார்மில் இந்த லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்துட்டு உங்களோட போல் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற கரெக்டான உங்களோட மார்க்ஸ், அதாவது இதில் உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு என்டர் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற கரெக்டான மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட கட் ஆஃப் வந்துட்டு நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ 1000 கிட்ட வந்துட்டு கட்டாக உங்களுக்கு போல் வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியோட அந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறது தெரியும். ஏன்னா 27/5 எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு உடனே உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு சீக்கிரமாக ரிசல்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டைம் ஜேடிஓக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் எதுவும் இப்போ பெண்டிங்லாம் இல்லை. ஸோ அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கலாம், ஸோ அடுத்தது வந்துட்டு ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு ஜேடிஓவில் வந்துட்டு ஒரு ஹோப்பில் இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் யூஸ் பண்ணி உங்களோட மார்க், நீங்கள் வந்துட்டு மார்க் என்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் எத்தனை கொஷின் அஃபிஷியல் ஆன்சர்க்கு படி எத்தனை கொஷின் போட்டிருக்கீங்களோ அது இன்ட்டு 1.5 mark போட்டு, ஸோ உங்களோட கம்யூனல் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது உங்களோட ஸ்கோர் போடணும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போடக்கூடாது. இன்ட்டு 1.5 போட்டிங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இதில் உங்களோட மார்க் என்டர் பண்ணுங்கள். ஸோ 435 to 440 வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். பட் தயவு செஞ்சு யாரும் ஃபேக்காக வந்துட்டு என்டர் பண்ணாதீங்க, உங்களுக்கு உண்மையாக இருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற கரெக்டான மார்க் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கட் ஆஃப் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு நம்ம கட் ஆஃப் வந்துட்டு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீயோட ஆன்சர் கீயும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் ஆஃபில் வந்துட்டு இந்த போல் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்துட்டு கரெக்டாக பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்லேயும் யாராவது ஜேடிஓ எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போல் வரும்போது தான் நமக்கு அக்யூரசி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கட் ஆஃப் ஜேடிஓ 23 கட் ஆஃப் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.